Hi. For last 4 years, I'm filing my state and federal taxes through Taxes on Time. It's fast. It's awesome. பொது மேடைகளை பேசும்போது கேட்பவர்கள் கைத்தட்டணும்னு ரொம்பவே கீழ்த்தனமா பேசுவதை வழக்கமா கொண்டிருப்பவர் தான் ராதா ரவி. ரஜினி கமல்னு யார் பேசினாலும் அவன் இவன் உரிமையில் தான் பேசுவாரு. சமீபத்தில் நயன்தாரா நடித்த கொலையுதிர்காலம் படம் தொடர்பான விழால ராதா ரவி நயன்தாராவை ரொம்பவே கீழ்த்தரமா பேசியிருக்காரு. நடிகை நயன்தாரா பேயாகவும் நடிக்கிறாங்க, தெலுங்கு படத்துல சீதையாகவும் நடிக்கிறாங்க. முன்பெல்லாம் சீதையாக நடிக்க கேஆர் விஜயாவை தான் அணுகுவாங்க, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, யார் வேணாலும் நடிக்கலாம் சீதையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராதா ரவி இப்படி பேசினதுக்கு சமூக வலைத்தளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. சினிமா துறையை சேர்ந்த பலரும் ராதா ரவிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகர் சங்கம் சார்பா விஷாலும் ராதா ரவியை கண்டிச்சிருக்காராம். திமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த விவகாரம் பூதாகரம் ஆகி கடும் எதிர்ப்பு கிளம்பியதுனால நயன்தாரா பற்றி பேசியதற்கு ராதா ரவி மன்னிப்பு கேட்டிருக்காரு. நடிகை நயன்தாரா தொடர்பாக நான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. என்னால் திமுகவுக்கு பாதிப்பு என்றதனால் கட்சியிலிருந்து நானே விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தில் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பகவல் வழிபடுங்களை பண்ண எப்போ எடுத்து அப்புறமா நோட்டீஸ் வந்துடும்.